வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் தான் விரும்பி இந்த வாழ்க்கையை தேடி இருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கை எனது பெற்றோர்கள் ஆசைப்பட்டு உருவாக்கினார்கள் என்று கூறுவது தவறு. நீங்கள் தேடிய ஒன்றை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பிறவியை நாம் பெறுவதற்கு பெரும் தவம் பெற்றவர்கள். அருமையான சொல் ஒன்றிருக்கின்றது, நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் சில பேர் கூறுகின்றார். ஆனால் உண்மையில் நம்முடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் அடையக்கூடியவர்கள். அந்த திறமை நம்மிடம் இருக்கின்றது. நீ சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதே இறைவனின் படைப்பில் உள்ள ஒன்று. அந்த படைப்பில் ஒரு பகுதியான நாம் அதை எப்படி அடைகின்றோம், எப்படி செயல்பட போகின்றோம் என்பதுதான் வாழ்க்கையின் முக்கியம். பல இன்னல்களை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். கேட்டால் தலையினோட தலையெழுத்து என்று கூறுகின்றார். உண்மையில் தலையெழுத்து என்பதை நாம் சிந்தனையின் மூலம் மாற்ற முடியும். நம் சிந்தனையில் உதிக்கக்கூடிய அத்தனையும் நாமே உருவாக்கிய ஒன்று. மாற்றம் என்பது நாம் செய்யக்கூடிய ஒன்று. நாம் முடிவெடுத்தோம் என்றால் அதை அடையலாம். அதனால் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். வாழ்க்கையின் முக்கியம் தன்னம்பிக்கை எப்படி வளர்க்க முடியும்? எழுந்தவுடன் முதலில் நான் ஒரு வெற்றியாளர் என்ற சிந்தனை நாம் மனதில் உதிக்க வேண்டும். அந்த சிந்தனை இல்லை என்றால் நாம் வெற்றி அடையவே முடியாது. வெற்றி என்பதை நாம் எழுவதற்கு காலையில் எழுந்தவுடன் இரவில் தூங்கும் வரை நாம் ஒவ்வொரு இரத்த நாடிகளிலும் ஒவ்வொரு சிந்தனையில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். தோல்வி என்பதே நம் மனதில் வரக்கூடாது. வந்துவிட்டது என்றால் நாம் நினைத்ததை அடைவது கடினம். முடியாது 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 என்று சொல்ல சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். முடியும் என்பவன் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். சாதனையாளர் யாவரும் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தவர்தான். பிறந்து மாற்றங்களை வாழ்க்கையில் தானே உருவாக்கி சாதனை செய்திருக்கின்றார்கள். அதனால் சாதனையாளர் என்பது பிறப்பின் வழி சாதனையாளர்கள் அல்ல, அவர்களின் சிந்தனை வழிதான் சாதனையாளர்கள். சிந்தனை என்பது நம் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு அதுதான் அடித்தளம். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். முதலில் பிலீவ் என்று சொல்வார்கள். நம்பிக்கை என்பது ஆணித்தரமாக இருக்க வேண்டும். உற்சாகமாக இருங்கள். அன்றாடும் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை தூங்கும் வரை உற்சாகம் சிரித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வெற்றியை வெற்றிக்கு அழைத்து செல்ல போகின்றது. துவண்டு விட்டீர்கள் என்றால் தோல்வி உங்களை பிடித்துக் கொள்ளும். தோல்வியை பிடித்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு சென்று விடுவீர்கள். நம்பிக்கை என்பதை வளர்த்துக் கொண்டே இருங்கள். ஆனால் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். அதை அன்றாடும் அந்த திட்டத்தை பின்பற்றுங்கள். ஆக்சன் ஒரு நாம் எடுக்க வேண்டியதை செய்ய வேண்டிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு உங்கள் மேல் முழு நம்பிக்கை என்பது எப்படி வளர முடியும்? அன்றாடும் நல்ல வரிகளை படியுங்கள், நம்பிக்கை வரிகளை படியுங்கள். காலையில் எழுந்தவுடன் நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு சிறந்த மனிதன். இப்படி பல முறை காலையில் ஒவ்வொரு நாளும் முடிந்தால் 4 முறை 5 முறை 6 முறை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இந்த நீங்க இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வளர்ச்சி அடைந்துவிடும். அந்த எண்ணத்தில் சிறிதளவு அவநம்பிக்கை வருவதை தவிர்த்து விடுங்கள். மனிதன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே உணரலாம். உங்கள் சிந்தனையை இப்பொழுது நான் கூறுகின்றேன். ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை இரண்டாக நறுக்கி இப்பொழுது உங்கள் வாயை திறந்துகள் நாக்கில் அதை பிழிந்து விடுவது போல் ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றன. உங்கள் நாக்கில் எச்சு கூறுவது போல் ஒரு உணர்வு இருக்கின்றதா? நிச்சயமாக அது வரும். அதே போல் தான் நம்முடைய சிந்தனையில் எது இருக்கின்றதோ அதை நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம். நான் எப்பொழுதும் கூறுவது பீஸ் ஒரு ராட்சசன். பி என்பது பிலி நம்பிக்கை, இ என்பது உற்சாகம் என்தூசியாசம், ஏ என்பது ஒரு செயல் திட்டத்தை வைத்து செயல்படுங்கள்.
S என்பது ஸ்கில், திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். திறமை என்பது என்ன? தியானம் என்பதும் ஒரு திறமை. தியானம் வழி தியானத்தை நீங்கள் நீங்க மதத்துடன் சம்பந்தப்படுத்தாதீர்கள். தியானம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டி என்று நம்புங்கள். தியானத்தை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு 5-10 காலையிலும் மாலையிலும் செய்து அந்த தியானத்தில் உங்கள் கனவுகளை இணைத்து பாருங்கள் எப்படி வாழ்க்கை அமைகிறது என்று. இதற்கெல்லாம் நீங்கள் தான் அடித்தளம். அடித்தளம் என்பது நீங்கள் உங்கள் சிந்தனை, சிந்தனை மாற்றங்கள் எல்லாவற்றையும் அடைய வைக்கும். காலம் என்பது ஒரு குறுகிய காலகட்டம். நாம் பிறப்பிலிருந்து இறப்புக்குள் ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்றோம். அதில் நான் 20 வயதோ 40 வயதோ 60 வயதோ 80 வயதோ முக்கியமல்ல. என்று நாம் சிந்தனையை மாற்றிக்கொள்கின்றோமோ, அந்த சிந்தனையில் வாழ்கின்றோமோ, வெற்றி என்பது நிச்சயம். அதனால் நீங்கள் உங்கள் சிந்தனையில் நம்புங்கள், நான் அடைவேன் என்று பிலீவ், நம்புங்கள், உற்சாகத்தோடு செயல்படுங்கள், திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், பல திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அன்றாடும் நல்ல வாக்கியங்களை உச்சரித்துக் கொண்டிருங்கள். திறமையை வளர்த்துக் கொண்டோ நேரம் பொன்னானது. மனிதனுக்கு தேவையானது நேரம் இருக்கின்றது. தோல்வியாளராக இருக்கட்டும் வெற்றியாளராக இருக்கட்டும், நம் எல்லோருக்கும் ஒரே நேரம் தான் இருக்கின்றது. அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பதுதான் நம் வாழ்க்கையின் அடுத்த தளத்துக்கு செல்வதற்கு. அதனால் ஒரு முடிவெடுத்தீர்கள் என்றால் அந்த முடிவில் மாற்றம் இல்லாமல் செயல்படுங்கள் என்று கூறி, நம் வாழ்க்கை நம் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், என் வாழ்க்கை எனது கையில், நம்பிக்கை வையுங்கள். உங்கள் சிந்தனை மேல் வெற்றி நிச்சயம். நன்றி.